நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு வழக்கம் போல பிரீமியம் வீடியோ நேயர்களுடைய சில சந்தேகங்களை பார்க்கலாம். கண்டென்ட் வீடியோ வந்து அடுத்தடுத்து போட போகிறேன். இப்போ அந்த சந்தேகங்களுக்கான இதை பார்க்கலாம். சுப கர்த்தாதி யோகம், சென்ற வீடியோவில் சுப கர்த்தாதி யோகம் சுபத்துவம் என்ன வேறுபாடு போட்டோம் இல்லையா? சென்ற வீடியோவுக்கு முன்னாடியோ, சென்ற வீடியோ தான். அதில் வந்து நரேஷ்குமார் கேட்டிருக்கிறீங்க. நரேஷ்குமார் ஐயா, எனக்கு ஒரு டவுட். சனியின் 7.5 மற்றும் அஷ்டம சனி நேரத்தில் சுய ஜாதகம் செயல் இழப்பது போல வேறு ஏதாவது சுபகிரக அமைப்பு ஜாதகத்திற்கு வலு சேர்க்குமா? ஒரு வித்தியாசமான கேள்வி. எல்லாருமே வந்து லாட்டரல் திங்கிங் அமைப்பில் வந்து எல்லாருமே வித்தியாசமாக சிந்திக்கிறீங்க. அது ஒரு வகையில் நல்லது தான், ஆனால் வந்து ரொம்ப டேஞ்சரால சிந்திக்கிறீங்க. சரி, இந்த அமைப்பில் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். சனியின் 7.5 மற்றும் அஷ்டம சனி நேரத்தில் சுய ஜாதகம் செயலிழந்துருதுன்னு சொல்லுவேன். தசாபக்திகளையும் மீறி அஷ்டமச்சனி 7.5 சனியில் ஜென்மச்சனி 7.5 சனியில் அந்த நடுப்பகுதியான ஜென்மச்சனியில் மட்டும் ஒரு மனிதன் யாரோ ஆணோ பெண்ணோ அந்த நேரத்தில் நடக்கின்ற தசாபக்தி அமைப்புகளின் காரகத்துவங்களுக்கு ஏற்ப, இதை கூட ஒரு வீடியோவில் விளக்கியிருக்கிறேன், தசாபக்தி அமைப்புகளின் காரகத்துவங்களுக்கு ஏற்ப அந்த நேரத்தில் கடுமையான மன அழுத்தம் அந்த நடக்கும் தசையின் காரகத்துவங்களில் நடக்கும். உதாரணமாக சுக்கரதசை நடந்தால் பெண்ணால், செவ்வாதசை நடந்தால் சகோதரனால், சனிதசை நடந்தால் வேறு விதமான குற்றங்கள் அமைப்புகளால், லக்னாதிபதியின் தசை நடந்தால் தன்னால், இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அந்த அமைப்பின்படி 7.5 மற்றும் அஷ்டமச்சனியில் சொந்த ஜாதகம் செயலிழக்குதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ வேறு ஏதாவது சுபகிரக அமைப்பு ஜாதகத்துக்கு வலு சேர்க்குமா? அந்த மாதிரி இதில் ஒரு இதை மறந்துட்டீங்க. 90% பேருக்கு தான் வந்து 7.5 சனி அஷ்டமச்சனி கடுமையான பலன்களை செய்கிறது. ஒரு 10% பேர் நன்றாகவே இருக்கிறார்கள். அவர்கள் பிறப்பிலேயே அந்த உயர்குடி தன்மையில் இருக்கிறவங்க. கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் 7.5 சனி அஷ்டமச்சனி வந்தது. அவர்கள் ஆட்சியை தான் இழந்தார்களே தவிர கீழே வந்ததில்லை. அவர்கள் ஆட்சியை தான் அன்றைக்கு இழந்தார்களே தவிர வேற எந்த வகையிலே நம்ம மாதிரி அவங்க ரோட்டில் வந்துட்டு நின்றுல, அவர்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு துன்பங்கள் எதுவும் இல்லை. அவர்கள் அவர்களாகவே இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு மன உளைச்சல், எப்படி வந்தது தோத்துட்டமே. எப்பேர் யாராக இருந்தாலும் ஒரு தோல்வி அப்படிங்கிறது ஒரு பெரிய அமைப்பு தான். அப்போ தோத்துட்டமே அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் வந்து அவங்க மன அழுத்தம் இருந்திருக்குமே தவிர அவருடைய அந்தஸ்து கௌரவம்லாம் மறுபடியும் இருந்தது, மறுபடியும் ஜெயித்தார்கள். ஆகவே ராஜயோக ஜாதகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு 10% 5% ஜாதகங்களில் 7.5 சனி அஷ்டமச்சனி பாதிக்காது. அதையே அப்படியே திருப்பி எடுத்துக்கங்க. அந்த 5% ஜாதகங்களில் நீங்கள் கேட்குறது ஏதாவது சுபகிரக அமைப்பு, ஜாதகமே சுபத்துவமாக இருக்குல்ல. ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், கலைஞர் அவருடைய ஜாதகத்தை பாருங்கள், இன்றைக்கு பிரபலமாக இருக்கின்றவருடைய ஜாதகத்தை பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஜாதக அமைப்பின் சுபத்துவ வலுவுக்கேற்றார் போல நம்பர் ஒன்னாக இருக்கிறார். பிரதமர் அவருடைய ஜாதகமாக இருக்கட்டும், முதலமைச்சர் அவருடைய ஜாதகமாக இருக்கட்டும், அரசியலில் ஜாதிக்கிறவங்களுடைய ஜாதகமாக இருக்கட்டும், கலைத்துறையில் ஜாதிக்கிறவங்க இருக்கட்டும், ஒரு கோடி பேருக்கு தெரிகின்ற அத்தனை ஜாதகங்களையும் பார்த்தார். நம்ம எல்லாருமே எல்லாருக்கும் தெரிஞ்சிடறதில்ல. இன்றைக்கி உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த் அவர்கள் ரோட்டில் இறங்கி போனால் நடந்து போகவே முடியாது, ஆனால் நம்ம வந்து ரோட்டில் நடந்து போகிறோம். ஜெயலலிதா அவர்களோ கலைஞர் அவர்களோ இறங்கி ரோட்டில், காரிஷ்மான்னு சொல்லப்படக்கூடிய எம்ஜிஆர் நடந்து போனார்னா அது யார் நடந்து போக விடுவா? கையக்களை தனியாக பிச்சுருவாங்க இல்லையா? ஆக அது மாதிரி ஒரு வசீகரமிக்க வசீகரத்தை தான் நான் சுபத்துவம்னு சொல்கிறேன். பிரபலமானவருடைய ஜாதகங்களை பார்த்தாலே நான் ஒரு சுபத்துவம் பாபத்துவம் தத்துவத்தை சொல்வதற்கு முன்பு எத்தகைய ஒரு ஆய்வு நிலையில் எத்தனை ஆயிரமான ஆயிரம் ஜாதகங்களை பார்த்து தானே இந்த நிலைகளை சொல்கிறேன். ஆக எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் அதிகமான சுபத்துவ அமைப்போடு இருக்கிறதோ, லக்னம் சுபத்துவமாகி லக்னாதிபதி சுபத்துவமாகி இருக்குல்ல, துன்பங்கள் சிறிது எறும்பு கடித்தாற் போல தான் இருக்கும். பேசிக் விஷயங்கள் அப்படியே இருக்கும். சாப்பாடு, துணிமணி, அந்தஸ்து, கௌரவம், இது போன்ற பேசிக் விஷயங்கள் அப்படியே இருக்க, மற்ற விஷயங்கள் மன அழுத்தத்தை தரக்கூடிய விஷயங்கள், தோல்விகள் வெற்றிகள் மாறி மாறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். ஆகவே வேறு ஏதாவது சுப கிரக அமைப்பு இல்லை, ஒட்டுமொத்த சுபத்துவ ஜாதகத்தை எதுவும் செய்யாது. பிறவியிலிருந்தே
அரசர்கள், இளங்குமரர்கள், இளவரசர்கள், ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரருடைய அம்பானியோட புதல்வர்கள்னு வச்சுக்கலாமே, டாடா பிர்லாக்களுடைய புதல்வர்கள், ஒரு உயர்குடியில் பிறந்தவர்கள். நான் தான் சொல்கிறேனே, அந்த பௌர்ணமி யோகா அமைப்பை பாருங்கள், உயர்குடியில் பிறந்தவர்கள். சமீபத்தில் கூட இன்றைக்கு வந்து ஒரு மாநில கட்சியின் இளைய தலைமுறை அமைப்பில் வந்திருக்கிறாரு, அவரும் பௌர்ணமியில் பிறந்தவர் தான். ஆக அந்த பௌர்ணமி அமைப்பில் சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்கள் ஒளித்தன்மையோடு, ஜாதகமே ஒளித்தன்மையோடு இருக்கும்போது அவர்களுக்கெல்லாம் அந்த ஏழரச்சனை அஷ்டமச்சனி லேசாக எறும்பு அடித்தார் போல இருக்கும். உங்களுக்கும் எனக்கும் தான் வந்து என்ன பண்ணும், அது வந்து ஒரு பெரிய பாதிப்புகளை கொடுக்கும். சரியா? சரி, அடுத்தது குருவே வணக்கம். யார்? இந்து. வணக்கம்மா, நல்லா இருப்பீங்கம்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அந்த இந்த வீடியோவில் வணக்கம் சொல்லியிருக்கிற அவ்வளோ பேருக்கும் நல்லா இருப்பீங்கம்மா. நிறைய பேர் வருமானா வணக்கம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறீங்க. சரியா? வணக்கம். சரி, அடுத்து சுந்தர் பெரியசாமி. குருவே, எனக்கு கேபி அயனாம்சம் ஒரு நாள் கூட அச்சு பிசுறாமல் துல்லியமாக ஒவ்வொன்றும் நடக்கிறது. ஆமாம், உண்மைதான். அதாவது லகரியிலிருந்து கொஞ்சம் கேபி வந்து கொஞ்சம் நெருங்கி வரும் சில நேரத்தில். லகரிக்கும் கேபிக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. லகரிக்கும் கேபி ஐயா அவருடைய அயனாம்சத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசங்கள் கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். அதாவது கேபி அயனாம்சம் வந்து அப்படி ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. ஒரு ஒரு தசாபக்திகளில் ரொம்ப குறுகிய 10 நாட்கள் 15 நாட்கள் அமைப்புகளில் தான் வித்தியாசங்கள் வரும். சரியா? சரி. எஸ்வி கண்ணன், அதிலே கேட்டிருக்கிறீங்க, திருமணம் நடக்கிறத பற்றி நிறைய விதிகள் வச்சு பலன் சொல்கிறீங்க. நான் பொதுவாக ஒரு வீடியோ போட்டேன், வீடியோ போடுறேன். சரியா? சரி, எஸ்வி கண்ணன் சொல்லியிருக்கிறீங்க. அதே வீடியோவில் ஹரி. ஐயா வணக்கம், என் பெயர் சிவ சிதம்பரம். ஐயா வணக்கம், என் பெயர் சிவ சிதம்பரம். அறுவை சிகிச்சை போன்றவைகளுக்கு எந்த காலகட்டத்தில் அவர்கள் அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று நேரம் குறித்து தருவது பற்றி விளக்குங்கள் ஐயா. நல்ல கேள்வி. ஐயா வணக்கம், எனது பெயர் சிவ சிதம்பரம். அறுவை சிகிச்சை போன்றவர்களுக்கு எந்த காலகட்டத்தில் அவர்கள் அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று நேரம் குறித்து தருவது பற்றி விளக்குங்கள். இதில் வந்து நான் ஹோரை வரைக்கும் போயிடுவேன். பொதுவாக நான் சொல்லுகின்ற விதி, அறுவை சிகிச்சை, ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சு, அந்த அறுவை சிகிச்சை செய்யப்போகிறார், அதற்கான ஒரு சிகிச்சைக்கான மருத்துவ நேரம் சிசேரியன் மாதிரி தான், குழந்தை பிறப்பு வேறு இது வேறு, அவருடைய நோய் தீர வேண்டும், நல்ல நேரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னா சிவ சிதம்பரம் ஹரின்ற பேரில் சுபகர்த்தாரியோகத்தில் கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க. இதுக்கு எப்படின்னா, நான் இரண்டு விதிகளை சொல்லுகிறேன். 6ஆம் அதிபதி நோயை கொடுத்தால் 11ஆம் அதிபதி நோயை குணமாக்குவார். 8ஆம் அதிபதி நோயை கொடுத்தால் 3ஆம் அதிபதி அந்த நோயை குணமாக்குவார். 6க்கு 6 ஆன 11ஆம் அதிபதி, 8க்கு 8 ஆன 3ஆம் அதிபதி, இதாங்க பாயிண்ட். அப்போ யார் நோயை கொடுத்தார்கள் என்பதை கணித்து கொண்டு அந்த 11ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியுடைய தசா புக்தி அந்தரங்கள் வரும் பொழுது அறுவை சிகிச்சைக்கு கொடுக்கணும். அதே நேரத்தில் ஹோரை பார்க்கறதுல தான் ரொம்ப உள்ள போயிடணும். ஹோரை பார்க்கறதுல ஹோரைகள் மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஹோரை, அதாவது ஹோரை பார்க்கறத மட்டும் என்றைக்கும் கற்றுக்கிட்டீங்கன்னா, சிறு வயதிலே ஒரு 20-30-20 வயசுல எனக்கு அந்த ஹோரை பார்க்குற வழக்கம் வந்துருச்சு. என்ன அறியாமே ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன ஹோரை ஓடிக்கிட்டு இருக்கு, இவர் யார் ஒருத்தர் வந்து புதுசாக வந்து அறிமுகமாகும் போது கூட என்ன அறியாமே நான் அவர் கணக்கு போடுவேன். முதல் முதல்ல அவர் வராரு, இந்த ஹோரையில் நம்மளை வந்து சந்திக்கிறார், இவரால் பின்னாடி எப்படி இருக்கும் இது இருக்குன்னு என்ன அறியாமலே மூலம் அப்படியே அஸ்ட்ராலஜிக்கலாக தான் எனக்கு போய்கிட்டு இருக்கும். அந்த அமைப்பின்படி ஹோரை பார்க்க தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சிவசிதம்பரம் எந்த ஒரு நிலையிலையும் ஹோரை பார்க்க கற்றுக்கோங்க. மைண்டில் இன்னைக்கு இன்னைக்கு என்ன சனிக்கிழமை, ஆமாம் இன்று சனிக்கிழமை இன்றைக்கு சென்னையில் வந்து 1:35 சூரிய உதயம், தை மாதம். நான் சென்னையில் இருக்கிறேன், உங்கள் ஊரில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த ஊருடைய சூரிய உதயத்தை கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு 6:35 இன்றைக்கு சூரிய உதயம் சென்னையில். அப்போ அந்த 6:35 to 7:35 வரைக்கும் காலையில் சனி குறை, இன்றைக்கி 1:35 to 2:35 வரைக்கும் இன்றைக்கு காலையில் சனி குறை, 2:35 to 3:35 வரைக்கும் குரு குறை. இந்த ஹோரை பார்க்கின்ற வழக்கத்தை வைத்து கொண்டு நோயை தருபவர் 6ஆம் அதிபதி என்றால், அந்த நோயை 6ஆம் அதிபதி நோயை கொடுத்த கடனையும் நோயையும் தீர்ப்பவர் 11ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி கொடுத்த கடனையும் நோயையும் தீர்ப்பவர் 3ஆம் அதிபதி. அப்போ அந்த 3ஆம் அதிபதியுடைய அந்தர கணக்குகளில் அறுவை சிகிச்சை நடக்கும்போது சக்சஸ் ஆகும். சரியா? உதாரணமாக இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேனே, எங்கள் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸு, எனக்கு வந்து இந்த மாதிரி இது கொடுங்க,
ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர் இது பண்ணார். நான் இதில் சன்னு பில்டிங் உள்ள மாட்டிக்கிட்டதுனால அது இது பண்ண முடியாமல் போச்சு. அவர் கேட்டதை சரியான நேரத்தில் கொடுக்க முடியாமல் போச்சு. அதாவது என்னுடைய அம்மாவுக்கு காலில் விழுந்து ஏதோ அடிபட்டு போனாங்க, ரொம்ப இதாக இருக்குது, ஹெட் இன்ஜுரி ஆகிப்போச்சு, கீழே விழுந்து அடிபட்டு போனாங்க, அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1:30 ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இதை பண்ணுங்க அப்படின்னாரு. நான் இது பண்ண முடியாமல் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தாமதமாகி 3 மணிக்கு தான் அவங்க வந்து உள்ளே கூட்டு போனாங்க. கொஞ்சம் கோச்சிக்கிட்டார் என்னுடைய நண்பர். அதாவது 3 மணிக்கு தான் போச்சு, 3:30 மணிக்கு தான் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, 1:30 மணி ஆப்ரேஷன், 3:30 மணி அப்படின்னு சொல்லும் போதே நான் டக்குன்னு கணக்கு போட்டு அந்த 3:30 மணி அவங்கள உள்ளே கூட்டு போன நேரம் வந்து குருகோரை. 1:30 மணிக்கு நடந்திருந்தால் அவங்க அம்மா பிழைச்சிருக்க மாட்டாங்கடா. 1:30 மணிக்கு நடந்திருந்தால் அவங்க அம்மா பிழைச்சிருக்க மாட்டாங்க. கடவுள் வந்து உங்கள் அம்மாவை பிழைக்க வைக்கிறதுக்காக என்ன ஒரு இடத்துல மாட்டி வச்சுக்கிட்டு என் மூலமான உதவியை உனக்கு 1:30 மணி நேரம் தள்ளி கொடுத்து, அதாவது பணம் கட்டினா தான் ஹாஸ்பிட்டலில் வந்து உள்ள ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள அலவுன்னு சொல்லிட்டாங்க. என் மூலமாக உனக்கு தள்ளி வச்சு 3:00 அப்போ ஆப்ரேஷன் என்னமோ நான் இன்னும் வெளியே வரல அவங்க. அப்போ அவங்ககிட்ட நான் சொன்னேன், டேய் கண்டிப்பாக அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது பாரு அப்படின்னா, கரெக்டாக ஆப்ரேஷன் சக்ஸஸ். அதாவது 1:30 மணிக்கு நடந்திருந்தால் அந்த தாய்க்கு சரியில்லாத அமைப்புகளில் சரியான இது இல்லை, ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிருக்காது, வேறு விதமான விளைவுகள் நடந்திருக்கும். சில நேரங்களில் தண்ணி இயல்பாகவே சில விஷயங்கள் நடக்கும். அப்போ 3:30 மணிக்கு அவங்க உள்ளே போகும்போது குருகோரையில் அவங்களுக்கு ஆப்ரேஷன் முடிச்சு வெளியே வந்து 4-5 நாள் பெட்டில் வச்சுருந்து அப்புறம் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஆக இதுதான், அதாவது எது நல்லதாக நடக்குமோ அது நல்லதாகவே நடக்கும். அப்போ பெரும்பாலும் அறுவை சிகிச்சை நேரங்களில் எதற்கும் இதான குருகோரையை நம்ம தேர்ந்தெடுக்கிறது வழக்கம். குருகோரையில் எதையும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. இரண்டாவதாக அந்த அந்தரங்கள் செலக்ட் பண்ணும்போது யார் நோயை கொடுத்தாரோ அவருக்கு எதிரான அந்த அந்தரத்தை 6:6, 8:8, 3:11 பொதுவான நோய் தீர்க்கும் அதிபதியான 11 அதிபதியுடைய அந்தரங்களில், அதற்காக 11 அதிபதி சனின்னு வந்தால் சனி கோரையை தேர்ந்தெடுக்க வேண்டாம், அந்தரத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு கோரையை வந்து ஒரு நல்ல சுபகோரையா, அந்த சுபகோரை அந்த ஜாதகருக்கு நல்லா இருக்கா அப்படின்றது என்ன ஏகப்பட்ட நுணுக்கம். ஒரு விஷயமா நான் சொல்றது புரியணும் உங்களுக்கு. ரிஷப் லக்னக்காரராக இருக்கிறாரு, துலா லக்னக்காரராக இருக்கிறாரு, நான் குரு கோரையை யூஸ் பண்ணாமல் சுக்கர கோரையை யூஸ் பண்ணுவேன். அடுத்து வந்துருச்சா பாயிண்ட்டு? இதே நபர் இப்போ நான் சொல்லி ஒரு இது சொல்கிறேன், ரிஷப லக்னக்காரராக இருக்கிறார், 8 அதிபதி, அந்த 8க்கு 8 அதிபதி சந்திரன் எவ்வளோ சிக்கல் வருது பாருங்கள், 8க்கு 8 அதிபதி சந்திரன் மாரகாதிபதி, 6 அதிபதி, 6க்கு 6 குரு அட்டமாதிபதியாக வருவார். இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் யார் நோயை கொடுத்தார்கள் அப்படின்றத இது பண்ணிட்டு, சப்போஸ் சுக்கரனுடைய 6 அதிபதியுடைய அமைப்பில் வந்திருந்தால், உதாரணமாக ரிஷப லக்னத்தில் இருக்கிறவர் அவருக்கு ஒரு நோய் வந்து விட்டது, அப்போது சுக்கரனுடைய தசையை நடந்து கொண்டிருக்கிறது, அவர் தான் 6 அதிபதி. அப்படின்னா நீங்கள் சுக்கர கோரையை தான் தேர்ந்தெடுக்கணும், அவர் தான் லக்னாதிபதி, 11 அதிபதியுடைய இதை தேர்ந்தெடுக்கக்கூடாது. விதிகள் எல்லாவற்றுக்கும் விதிவிலக்குன்னு சொல்கிறது இது தான். தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கங்க, ரிஷப லக்னம் ஒருவருக்கு சுக்கர தசையில் சுக்கரனே நோயை கொடுத்துட்டார், ஏன்னா 6 அதிபதி அவரே, அவர் நோயை கொடுத்து விட்டார். அப்போ அறுவை சிகிச்சைக்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இப்போ வந்து குரு புக்தியிலேயோ குரு அந்தரத்திலேயோ குரு ஹோரையிலையோ நீங்கள் கொடுக்காம அந்த 6க்கு 8 இடத்தில் அவரே மறைந்து லக்னாதிபதி ஆகிறதுனால சுக்கரனுடைய ஹோரையில் சுக்கரனுடைய அந்தரத்தில் அறுவை சிகிச்சை செய்யும்போது நிச்சயமாக பலன் இருக்கும். லக்னாதிபதி எந்த நேரத்திலையும் கெடுக்க மாட்டார். இந்த இடத்துல அவர் இந்த 8க்கு 3, 6க்கு 11 என்ற விதிகள் இங்கே செல்லுபடியாகாது. எல்லாவற்றுக்கும் விதிவிலக்குகள் இருக்கின்ற இதுதான். ஆகவே அறுவை சிகிச்சைக்கு நீங்கள் நேரம் குறித்து கொடுக்கும்போது யாரால் நோய் வந்தது என்கின்ற விதியையும், இப்போது நான் சொன்ன விதிவிலக்குகளையும், எந்த லக்னத்திற்கு அவர் எப்படிப்பட்ட பாவி ஆகாத பாவியா என்பதையும் பார்த்து கொண்டு 3:11 இப்போது நான் சொன்ன விதிவிலக்குகளின் அடிப்படையில் அந்த 12 அந்த விதிவிலக்குகளின் அடிப்படையில் ரிஷபம் மாதிரியான லக்னங்களுக்கும் யாருன்றதை பார்த்துட்டு சுப கோரையில் செவ்வாய் குறைய சனி குறைய கண்டிப்பாக அறுவை சிகிச்சைக்கு தவிருங்க, நல்லா இருக்காது சரியா. அதே வேறு சில விஷயங்களில் செவ்வாயும் சனியும் மிகுந்த சுபத்துவமாக இருக்கும்போது சரியாக வரும். அந்த ஜாதகத்தில் மிகுந்த சுபத்துவமாக இருக்கணும். சனி சுத்தமாக நீச்சமாகி குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கும்போது அந்த சனி குறை அவருக்கு நல்லது செய்யும். செவ்வாய் முழுக்க வழி உழந்து அதே நேரத்தில் திக்பலம் அடைந்து ஸ்தானபலம் என்கின்ற திக்பலத்தை அடைந்து சுபத்தொடர்கள் அடையும் போது அங்கே அவருக்கு அந்த செவ்வாய் இதாகும். விதியையும் சொல்லிட்டேன், விதி விளக்குகளையும் சொல்லிட்டு இருக்கிறேன். இது போன்ற நிலைமையில் நீங்கள் அறுவை சிகிச்சைக்கான நேரத்தை குறித்து கொடுக்கலாம் சரியா. சரி, அடுத்து லக்ன சந்தி கேள்வி மிகச்சிறப்பு. யாரு? முருகானந்தம். லக்ன சந்தி நேரம் மிகச்சிறப்பு. பாஸ்கரன், எக்ஸலண்ட் குருஜி, குருஜி தேங்க்ஸ் குருஜி,
குருஜி பித்தன் என்ன பேரு, ஒரிஜினல் பேரை கொடுங்க. கோச்சாரமும் தசாபலங்களும் 196 குருஜி பித்தனா, தயவுசெய்து ஒரிஜினல் இதை கொடுங்க. குட் வீடியோ குருஜி, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். சரியா? சரி, இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தா, அஸ்ட்ரோ வாசுதேவ். அஸ்ட்ரோ வாசுதேவ் ஜோதிடத்தின் முக்கிய நுணுக்கங்களை உலகிற்கு எடுத்துரைத்து அரிச்சுவடியில் இருந்த என்னை ஓரளவு முழுமையான ஜோதிடராக மாற்றிய ஜோதிட தந்தைக்கு வணக்கம். பா, வயசான கல்லவனா கேட்டீங்க போல தெரிஞ்சு போங்க. ஜோதிடத்தின் முக்கிய நுணுக்கங்களா, அரிச்சுவடியில் இருந்தீங்களா, ஜோதிடத்தை மாத்திட்டீங்களா? சாரநாதன் ஆதிபத்தியும் காரகத்துவத்தையும் கலந்து செய்யும் என்ற கூற்றை தெளிவான முறையில் உலகிற்கு எடுத்துரைத்த முதல் நபர் நீங்கள் தான். ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, சாரநாதன் ஆதிபத்தியம் காரகம் எங்கே கலந்து செய்வார்ன்றதுக்கு தான் அந்த வீடியோ போட்டோம். அது மறுபடியும் விளக்கம் ஆன்லைன் கிளாஸத்தில். அனுபவத்தில் மிகச்சரியாகவே உள்ளது, கரெக்ட். குருஜி, நான் பலருக்கும் இலவசமாக ஜோதிட வளங்கள் சொல்லி வருகிறேன். நான் கமர்ஷியல் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா வந்து இப்படியே சொல்லுவார், 1 ரூபாயாவது தட்சணம் வாங்கு, தட்சணம் வாங்காமல் சொல்கிற ஒரு இதை வந்து பலிக்காது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். சரி, ஆனால் தட்சணை கொடுத்தால்தான் உங்கள் வாக்கு பலிக்கும் என வலுக்கட்டாயமாக சிலர் பணத்தை டேபிளில் வைத்து விட்டு செல்றாங்க. எங்கள் அப்பா சொன்னது, இது சொன்னாலே எங்கள் அப்பா இங்கே வந்து எனக்கு வரும். ஆராய்ச்சி அடிப்படையில் ஜாதகங்களை பார்ப்பதால் பணம் வாங்க மனம் வருவதில்லை, ஆனால் நான் கூறும் பலன்கள் சரியாக இருப்பதாலும் நம்முடைய சுபத்துவ சூட்சம உள்ள தத்துவத்தை பார்த்துட்டீங்கன்னா பலன்கள் சரியாகும். சரியா? ஆனால் நான் கூறும் பலன்கள் சரியாக இருப்பதாலும் முக்கியமாக வந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிப்பதை தலையாய கடமையாக நினைத்து பலன் சொல்வதாலும் வாடிக்கையாளர்கள் அடிக்கடி வருகின்றனர். அதான் ஜோதிடத்துடைய சூட்சமம். தன்னம்பிக்கையை வருபவர் தன்னம்பிக்கையுடைய ஊட்டுகின்ற விதத்தில் நடந்துக்கங்க. உங்களுடைய நேரடி ஆசீர்வாதம் கிடைத்த பிறகே தொழில்முறை ஜோதிடராக மாறுவேன், அதுவரை பணம் வாங்கக்கூடாது என்ற முடிவில் இருக்கின்றேன், குரு ஆசீர்வாதம் பெற்ற பிறகே தொழில்முறை ஜோதிடராக வர வேண்டும் என்பது என் ஆழ்மன எண்ணம், அதற்காக பரம்பொருளை பிரார்த்தித்த வண்ணம் உள்ளேன். என்னங்க போய்கிட்டே இருக்கு குருஜி? நம்முடைய பிரீமியம் வீடியோவில் ஆரம்பகட்ட வீடியோ ஆன்லைன் வகுப்பில் ஒரு விளையாட்டு வீரர் மற்றும் 80களில் உச்ச நடிகர்களுக்கு இணையாக இருந்த நடிகரின் ஜாதகத்தை விளக்கி இருந்தீர்கள். சச்சின் டெண்டுல்கரையும் அமிதாப் பச்சனையும் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சரி குருஜி, நம்முடைய பிரீமியம் வீடியோவில் ஆரம்ப கட்ட வீடியோ ஆன்லைன் வகுப்பில் ஒரு விளையாட்டு வீரர் மற்றும் 80களில் உச்ச நடிகருக்கு இணையாக இருந்த நடிகரின் ஜாதகங்களை விளக்கி இருந்தீர்கள். இருவருக்குமே சுக்கரன் செவ்வாய் 10ஆம் இடத்தோடு தொடர்பு. சரி, அப்போ வேற யாரையோ சொல்றீங்க. இருவருக்குமே சுக்கரன் செவ்வாய் 10ஆம் இடத்தோடு தொடர்பு. இதில் கிரிக்கெட் வீரருக்கு சுக்கரதசா 20 வருஷம், சச்சினா இருக்கணும். நடிகருக்கு செவ்வாய்தசா 7 வருஷம். இந்த 7 வருடங்களில் அவர் சுக்கரனின் காரகத்துவமான சினிமாவிலும், கிரிக்கெட் வீரருக்கு சுக்கரதசையில் விளையாட்டிற்கு காரணமான செவ்வாயின் காரகத்துவம் நடக்குது. புரியுது? அதாவது கிரிக்கெட் வீரருக்கு சச்சினுக்கு வந்து 20 வருஷம் நல்லா இருந்ததுன்னு சொல்றீங்க, சச்சினா தான் இருக்கணும். ஏனெனில் இரு கிரகங்கள் அருகருகே நெருங்கி இருக்கும் பொழுது காரகத்துவங்களை பரிமாறிக்கொள்ளுமா? இல்லவே இல்லை. நீங்க இதுல தான் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்றீங்க வாசுதேவ், அஸ்ட்ரோ வாசுதேவ் இதுல தான் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்றீங்க. எல்லாருக்குமே திருப்ப 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 சொல்லி எனக்கு போர் அடிக்கிறப்பாங்க. ஜோதிடருடைய கணிப்பு மாறிவிடுவது இந்த இடத்துல தானே? இல்லை, நீங்க தப்பு பண்றீங்க ஜோசிய, உங்க தப்பு தான். ஒரு கிரகம் அதனுடைய காரகத்துவத்தை மட்டுமல்லாமல் நெருங்கி இருக்கும் கிரகத்தின் காரகத்துவத்தையும் சேர்த்தே தருகிறதே குருஜி. அந்த சுபத்துவ தத்துவத்தை தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இதனை சற்று விரிவாக விளக்குங்கள். என் ஜோதிட தந்தையின் சரணம் பணிகிறேன். இல்லை, அதாவது இந்த இடத்துல தான் இப்போ உங்க கேள்வியோட சுருக்கத்தை சொல்லிடுறேன். உங்க கேள்வியோட சுருக்கம் என்னன்னா, கிரிக்கெட் வீரருக்கு சுக்கர செவ்வாய் சேர்க்க, சினிமா நடிகருக்கும் சுக்கர செவ்வாய் சேர்க்க, சினிமா நடிகருக்கு தானே சுக்கரன் 20 வருஷம் வந்திருந்து ஓகோன் இருந்திருக்கணும், கிரிக்கெட் வீரருக்கு தானே செவ்வாதசை ஓகோன் இருந்திருக்கணும், கிரிக்கெட் வீரருக்கு சுக்கரதசை 20 வருஷம் இருந்து அவர் டாப்பில் இருந்தார், சினிமா நடிகருக்கு செவ்வாதசை வந்து அவர் டாப்பில் இருந்தார். இதில் எப்படி ஒரே கன்ஃபியூஸாக இருக்குதே, அருகருகே இருக்கிற கிரகம் காரகத்துவங்களை மாற்றிக்கொள்ளுமா? இல்லை, கிரிக்கெட் வீரர்னு நீங்கள் சச்சினை சொல்கிறீங்கன்னு புரியுது, சினிமா நடிகர்னு யாரை சொல்கிறீங்கன்னு தெரியல. ஒருவேளை அமிதாப் பச்சனை சொல்கிறீங்களா, இல்லை வேறு யாருன்னா? ஏன்னா சுக்கரன் செவ்வாய் சேர்க்கு எனக்கு டக்குனு ஞாபகம் வரல. சரி, ஆன்லைன் கிளாஸில் எதையோ சொல்லியிருக்கிறேன். சரி, இந்த அமைப்பில் நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில் அமையும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒரு கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்க வேண்டும், அந்த கிரகத்துடைய தொழில். சச்சினுக்கு அதிக சுபத்துவம் குரு செவ்வாய் சேர்க்க 10ல், அப்போ இந்த செவ்வாய் அதிக சுபத்துவம் விளையாட்டுத்துறையில் இருக்கிறார். விளையாட்டு 10ஆம் இடத்துல மேஷ லக்னம் மாதிரி ஞாபகம். ரெண்டாவது, அந்த தசை தான் வரணும்னு அவசியம் இல்லை,
அதனை அடுத்து நீங்கள் சுபத்துவமாக இருக்கின்ற அவயோக திசைகளாக இருந்தால் கூட ஒரு காரகத்துவ அமைப்பில் சுபத்துவம் என்பது வாழ்நாள் முழுக்க நிலையாக இருக்கக்கூடிய ஒன்று. இந்த பதிலை நல்லா கவனிச்சுக்கங்க. காரகத்துவ அமைப்பில் வாழ்நாள் முழுக்க அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்குதோ அந்த கிரகத்துடைய அமைப்பு தான் நடக்கும். அதற்காக அந்த கிரகத்துடைய தசை வர வேண்டும் என்று அர்த்தமே இல்லை. தசைகள் சுபத்துவமாக இருக்கும்போது சம்பவங்களின்படி அந்த காரகத்துவத்தை அவர் அனுபவிப்பார். தசைகள் சுபத்துவமாக இருக்கும்போது அந்த தசைகளுடைய சுபத்துவ அமைப்பின்படி அவர் காரகத்துவங்களை அனுபவிப்பார். தசையின் அமைப்பு படி நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு காரகத்துவம் வாழ்நாள் முழுக்க செயல்படும். ஆதிபத்தியம் தசைகளின் போது மட்டுமே செயல்படும். இதை கூட இப்ப சமீபத்து வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறேன். காரகத்துவம் வாழ்நாள் முழுக்க செயல்படும். ஆதிபத்தியம் அந்தந்த தசாபுக்திகளுக்கு மட்டும்தான் செயல்படும். இதைத்தான் வந்து நீங்க இந்த இடத்துல லேசா ஜெர்க்கா வரீங்க. சச்சின் ஜாதகத்துல செவ்வாய் தசை வரலையே, சுக்கிர தசையில தானே அவர் ஃபேமஸா இருந்தார். ஒரு மனிதனுக்கு அவயோக தசைகள் என்றாலும் யோக தசைகள் என்றாலும் அவைகள் இருக்கின்ற சுபத்துவத்தின், அவைகள் இருக்கின்ற அமைப்பின், ஸ்தான பலத்தின், சுபத்துவத்தின், பாவத்துவத்தின், சூட்சும வலுவின் அடிப்படையில் அந்த கிரகம் அந்த தசையில அது அவருக்கு கொடுக்க தலைமைப்பட்டது. லக்னாதிபதி கூட இதில் தலையிட முடியாது. லக்னாதிபதி கூட உள்ள வரவே முடியாது. ஒரு தசை நடக்கும்போது அந்த தசாநாதன் என்ன தீர்மானிக்கிறாரோ அவள் அது மட்டும்தான் அது. லக்னாதிபதியில ரெண்டாம் பட்சம், மூன்றாம் பட்சம். ஆனால் ஒரு தசை யோக தசையாக இருக்கிறது, உங்களுக்கு கொட்டி கொடுக்க போகிறது. சரி, அது எதில் கொடுக்கும்? சுபத்துவமான கிரகத்தின் அமைப்பில் கொடுக்கும். லக்னாதிபதி இந்த தொழிலுக்கும் உள்ள முரண்பாடு நீங்கள் கேட்டது. சினிமா நடிகருக்கு செவ்வாய் தசை, கிரிக்கெட் வீரருக்கு சுக்கிர தசை, இப்படி மாறுபடுகிறதே. இந்த இடத்துல நீங்கள் ஆழமாக காரக ஆதிபத்தியங்களை புரிந்து கொள்ளுங்கள். நான் இது ஏற்கனவே விளக்கியிருக்கிறேன். இது ரொம்ப நல்லா விளக்கியிருக்கிறேன், ரொம்ப ஒரு இதாக விளக்கியிருக்கிறேன். அதாவது காரகத்துவங்கள் வாழ்க்கை முழுக்க செயல்படும், ஆதிபத்தியங்கள் தசை புக்திகளுக்கு மட்டும் செயல்படும். இந்த நிலையில் தசை யோக தசையாக இருக்கும் பொழுது, கிரிக்கெட் வீரருக்கு சுக்கிரனுக்கு சுக்கிரன் யோக தசை, அதனால் அவருடைய நிலைத்த காரகத்துவமான விளையாட்டின் அடிப்படையில் அவருக்கு நல்லா இருந்தது. புரிஞ்சுதா? சினிமா நடிகருக்கு சுக்கிரனோ புதனோ, அவர் யாரை சொல்கிறீங்கன்னு தெரியல, சினிமா நடிகருக்கு அவருடைய காரகத்துவமான சுக்கிரன் வலுத்திருக்கிறது. செவ்வாய் தசை யோக அடிப்படையில் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ரொம்ப கன்ஃபியூசிங் பண்ணு. சில பேர் சென்சிட்டிவான கேள்வியை கேட்டுறீங்க, ஆனால் லைட்டாக கேட்டுறீங்க. இந்த கேள்விக்கு இது வந்து துல்லிய பதில். காரகங்கள் வாழ்நாள் முழுக்க நிலையானவை, அவை மாறவே மாறாது. இதில் தான் நீங்கள் சம்பாதிக்க போறீங்க, இதில் தான் நீங்கள் இருக்க போறீங்க. உங்களுடைய எண்ணங்கள் இப்படித்தான் இருக்க போகிறது. நீங்கள் இதைத்தான் சாதிக்க போகிறீர்கள், அல்லது இந்த சாதிக்க போறீங்கல்ல, இதில் கௌரவ போறீங்கன்றதான் தசாபக்தி அமைப்பு, சாதிக்க போறீங்கன்றதான் தசாபக்தி அமைப்பு. ஆனால் நீங்கள் இதற்காகத்தான் டிசைன் பண்ணப்பட்டீர்கள், நீங்கள் இதுக்காகத்தான் டியூன் ஆனீங்க அப்படின்றது ஒரே ஒரு கிரகம் ஜாதகத்தில், சுபத்துவம். இங்கே தான் என்னுடைய சுபத்துவத்தை, இந்த இடத்துக்கு தான் நான் வந்து 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 முட்டி மோதி முட்டி மோதி பாவக முனைகள் அது இது எல்லாத்தையும் பார்த்து கடைசியாக ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிகமான சுபத்துவத்தோடு இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில் உங்களுக்கு அமையும்னு மிக தெளிவாக முடித்தேன். சரியா? சரி, அந்த அமைப்பில் இதை புரிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஒரு காரக அமைப்பில் ஒரு கிரகத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ரெண்டாவது, அந்த தசாபக்தி அமைப்புகள் நன்றாக இருக்கும் பொழுது அதனை எடுத்து அந்த தசை வந்து மூல விதிகள் சொன்ன ஸ்தான பலம், இது பலம், கேந்திரம், கோணம், இதெல்லோட அந்த தசையும் எல்லா கிரகமும் சுபத்துவமாக இருக்கிறவங்க மிகப்பெரிய யோகசாலி. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கிரிக்கெட் வீரருக்கு செவ்வாய் அதிக சுபத்துவமாகி இருந்த நிலைமையில், இதை வேற மாதிரி பதில் சொல்றேன், சச்சினுக்கு வந்து குரு செவ்வாய் சேர்ந்து அதிக சுபத்துவமாக இருந்த அதே நேரத்தில் சுக்கிர தசையும் நன்றாக இருந்த காரணத்தினால்தான் அவர் பிரபலமாக இருப்பார். அங்கே தசையின் அடிப்படையில் பாபத்துவ தசை நடந்திருந்தால் அவர் ஷைனாக இருக்க முடியாது. அங்கே சுப காரகத்துவம் அப்படியே நிற்கும்.
அவருக்கு ஆர்வம் கிரிக்கெட்டில் இருக்கும், அவர் கிரிக்கெட் நன்றாக விளையாடுவார் கிரிக்கெட்ல, ஆனா வெளியே தெரியாது, வெளியே வரமாட்டார். அதுக்கு தான் ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல சொன்னேன், இது இந்த விஷயத்துக்கு தான், உலகத்திலேயே மிகச்சிறந்த நடிகர் சிவாஜி கணேசன் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாய்ப்பு கிடைத்தவர்களில் மிகப்பெரிய நடிகர் சிவாஜி கணேசன், உலகத்திலேயே மிகப்பெரிய, தமிழ்நாட்டிலேயேன்னு கூட சொல்லலாம், பெரிய ஜோசியர் ஆதித்ய குருஜி தானா? இல்லவே இல்லை, கண்டிப்பாக கிடையாது. வாய்ப்பு கிடைத்தவர்களில் ஆதித்ய குருஜி பெரியர். என்னை விட மிகப்பெரிய, என்னை விட மிகப்பெரிய அறிவாளிகள், என்னை விட மிகப்பெரிய சிந்தனாவாதிகள், ஒரு லெஜண்டுகள் கிராமப்புறங்களில் இருக்கலாம், எனக்கு தெரியாது, இருக்கலாம். வாய்ப்பு கிடைத்தவர்களை நான் கொஞ்சம் வெளியே வந்துட்டேன், அவ்வளோதான். என்னுடைய தசாபக்தியின் அடிப்படையில் தயவுசெய்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப சென்சிட்டிவான கேள்வி கேட்டீங்க. காரகத்துவங்கள் என்பவை நிலையானவை, அதில் உங்களுடைய மனம் தெளிவாக அங்கேயே இருக்கும், நீங்கள் அதில் தான் இருப்பீங்க. ஆனால் அந்த காரகத்துவ அடிப்படையில் நீங்கள் ஜெயிக்கிறீர்களா ஜெயிக்க மாட்டீங்களான்றதை ஆதிபத்தியங்கள் எனப்படுகின்ற தசாபக்தி அமைப்புகள் குறிப்பிடும். ஆகவே சச்சினுக்கு குரு சுபத்துவமாகி, செவ்வாய் சுபத்துவமாகி குருவோடு இணைந்திருந்த நேரத்தில் அடுத்தடுத்து சுக்கர சூரிய திசைகள் வந்திருக்கும் பொழுது அவர் பிரபலமாகிவிட்டார். இங்கே சினிமா நடிகருக்கு சுக்கிரன் அதிக சுபத்துவமாகி சினிமா துறையிலிருந்து செவ்வாயின் திசையும் நன்றாக இருக்கும்போது அவர் அப்படி வந்துட்டார். இப்படித்தான் நீங்க எடுத்துக்கணும். ஆனா நல்ல கேள்வி கேட்டீங்க. யாரு? அஸ்ரோ வாசுதேவ். பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல கேள்விதான், சரியா? சரி, ஓகே, நல்ல கேள்விதான். அடுத்து காளிதாசன், சுபகிரகங்களின் உச்சவர்க்கத்தமோ உச்ச நிச்சயமா என்ன செய்யும், ஒரு தனி வீடியோவா போடுறேன். சரண், பிப்ரவரி 9, 10, 11 தேதிப்படி என் ஜாதகப்படி 8 கிரகங்கள் மகரத்தில் வருகின்றன. 8 கிரகங்கள் மகரத்தில் வரல, கேதுவை தவிர. இதன் பலன் எவ்வாறு இருக்கும் குருஜி? 8 கிரகங்கள்லாம் வரல, 6 கிரகம் என்னமோ வரும். 8 கிரகம் பிப்ரவரி மாதம், இதே பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 1962 8 கிரகம் ஒன்று கொடுச்சு. இது ஒரு 6 கிரகம் சரியில்லாத ஒரு இது. சரி, அடுத்தது நான் பார்க்கலாம், சரியா? அடுத்த வீடியோவில் நாளைக்கு கூட இன்னொரு வீடியோ போட்டுருவோம். சரி, வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீங்க.